அனைவருக்கும் வணக்கம். சமாதி அப்படின்னா என்ன அப்படின்னா, சமாதி அப்படிங்கிறது சமம் பிளஸ் ஆதி, அதாவது அந்த ஆதி மூலத்துடன் சமமாக இருப்பது, அதோட சங்கமித்து இருப்பது, அந்த இறைத்தன்மையுடன் கலந்து இருப்பது, அதற்கு பெயர் தான் சமாதி அப்படிங்கிறது. ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே, ஆன்மீகம் சார்ந்தவங்க அப்படின்னு தங்களை காட்டிக்கிறாங்க அப்படின்னாலே, இந்த ஆன்மீகத்தோட குறிக்கோள் அல்லது இலக்குன்னு அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்கிறது இந்த சமாதி நிலையை தான். அதுவும் என்ன மாதிரி சமாதி நிலை அப்படின்னா, இப்படி கண்ணை மூடி உட்கார்ந்தா 3 வருஷம் போயிடணும், அதுவும் அந்த 3 வருஷம் 3 நிமிஷம் மாதிரி போயிடணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியான சமாதி நிலை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது, அப்படி ஒரு சமாதி நிலை இருக்குது. ஆனால் அதை அடைஞ்சு நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அந்த காலத்தில் எவ்வளவோ யோகிகள் பூமிக்கடியிலேயே உட்கார்ந்துருந்தாங்க. சுவாசம் இல்லாமல் தனக்குள்ளே இருந்த ஆக்சிஜனையே சுவாசிச்சுக்கிட்டு உயிர் வாழ்ந்தாங்க, சாப்பிடாமலேயே உயிர் வாழ்ந்தாங்க. இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க இருந்த நிலை வேற. அவங்க குடும்பத்திலேயோ தொழிலையோ வியாபாரத்துலேயோ எதுலேயுமே அவங்க இல்லை. அவங்க வாழ்க்கையவே இதற்காக அர்ப்பணிச்சு இருந்தாங்க. அவங்க முழு வேலையாகவே இதைத்தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது எப்படி சரியாக வரும் சொல்லுங்கள். சரி, இப்போ நீங்கள் 3 வருஷம் சமாதி நிலைக்கு போயிட்டீங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு உங்களுடைய குடும்பம் என்னாகும், உங்களுடைய தொழில் என்னாகும் யோசிச்சு பாருங்கள். அது அப்படி இல்லை, அதோட அர்த்தம் அது இல்லை. சமாதி அப்படிங்கிறது உங்கள் உயிர்த்தன்மையுடன், அதாவது இறைத்தன்மையுடன் நீங்கள் கலந்து இருக்கும் நிலையை குறிப்பது தான் சமாதி அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், மனிதன் எந்தெந்த தலங்கள் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. மனதின் தளம், எண்ணங்களுடைய தளம், அறிவின் தளம், ஆணவத்தளம் அப்படின்னு பேசியிருக்கேன். இது இல்லாமல் மனிதனுக்கு தெரியாமல் இருக்கிற நிலை தான், அவன் அனுபவிக்காத நிலை தான் இந்த சமாதி நிலை அப்படிங்கிறது. இதில் முதல்ல இருக்கிறது சவிகல்ப சமாதி. சவிகல்ப சமாதி அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்ச நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ தியானம் பண்ணும்போது எங்கே இருக்கீங்க, எங்கே போனீங்க, நீங்கள் எங்கே வந்தீங்க அப்படிங்கிறதே தெரியாமல் அந்த அரை மணி நேரம் 1 செகண்ட் மாதிரி போயிருக்கும். அப்போ தான் அப்படி கண்ணை மூடி உட்கார்ந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த 1/2 hour ஆயிருக்கும். இந்த நிலை தான் சவிகல்ப சமாதி அப்படிங்கிறது. அடுத்தது நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறது இதில் தான் 2 வருஷம் 3 வருஷம் அப்படி அதோடைய லைஃப்பு, உங்களுடைய புற உலக நினைவுகள் எல்லாம் அடங்கி முழுவதும் உள்ளே ஒடுங்கி இருந்து அந்த காலமற்ற நிலையில் இருக்கக்கூடிய நிலை தான் நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறது. அடுத்தது சகஜ சமாதி. சகஜ சமாதி அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் உணர்வு தளத்தில் ஒடுங்கியிருப்பீங்க. ஆனால் வெளியில் எல்லா செயல்களும் எதுவுமே பாதிப்பு இல்லாமல் அத்தனையும் சரியாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் உள்தன்மையில் தான் இருப்பீங்க, வெளித்தன்மை சார்ந்து நீங்கள் செயல்பட மாட்டீங்க. நீங்கள் செயல்பட மாட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அப்படிங்கிறதோட உண்மையான பொருள் என்னவோ அது உங்கள் உள் மையத்தில் ஒடுங்கி இருக்கும். உங்கள் உடல் அதுக்கான வேலையை செய்யும், உங்கள் அறிவு அதுக்கான வேலையை செய்யும். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்ல இருந்து, உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து, உங்கள் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து அத்தனையுமே சிறப்பாக நடக்கும். நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அதுவும் சிறப்பாக நடக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் உள்தன்மையில் லயிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அதோட கரைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் சகஜ சமாத நிலை அப்படிங்கிறது. இன்றைக்கி உள்ள நிலைக்கு
இந்த நாகரிக காலத்துக்கு இந்த சகஜ சமாதி நிலை தான் தேவையான ஒன்று. இந்த நிலை ஒவ்வொருத்தருமே அடைய வேண்டிய ஒன்று. இந்த சகஜ சமாதி நிலை உங்கள் வாழ்க்கையவோ உலக வாழ்க்கையவோ உங்கள் குடும்பத்தையோ எதையுமே பாதிக்காது. நீங்கள் செய்கிற அனைத்துமே சிறப்பாக நடக்கும். அனைத்தும் வெறும் நிகழ்வாக மட்டுமே நிகழும். அங்கே ஆணவமே கலந்து இருக்காது. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் உள்தன்மையில் இருந்து அந்த இறைவனுடன் கலந்து இருப்பீங்க. இறைவனுடன் கலந்து இருப்பீங்க அப்படிங்கிறது ஒன்று தான், உயிர்த்தன்மையுடன் கலந்து இருப்பீங்க அப்படிங்கிறதும் ஒன்று தான். இப்படி இறைவனுடன் நீங்கள் சங்கமித்து உங்கள் செயல்களை செய்யும்போது அது வெறும் நிகழ்வாக மட்டும்தான் நிகழும். அப்போ எந்த கர்மாவும் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. எந்த கஷ்ட நஷ்டமும் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் ஆனந்தமாகவும் தான் இருக்கும். நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலையை சரியாக செஞ்சிட்ருப்பீங்க. இந்த சமுதாயத்தில் தான் இருப்பீங்க, ஆனால் இந்த சமுதாயம் உங்களுக்குள்ளே இருக்காது. இந்த ஜாதி மதம் இனம் மொழியிலெல்லாம் இருப்பீங்க, ஆனால் இது எதுவுமே உங்களுக்குள்ளே இருக்காது. அதுக்காக உங்களை நீங்கள் நிலை நிறுத்திக்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இருக்க முடியாது. நீங்கள் வந்த வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டு எந்த ஆரவாரமும் இல்லாமல் தேவைன்னா அதுவும் செய்வீங்க, அது வேற விஷயம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல சரியாக இருந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை சரியாக செயல்படுத்திக்கிட்டு அதுலேயே இருப்பீங்க. இப்போ சமாதிக்கும் சாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமாதி அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே நீங்கள் லைட்டு கொண்டே அந்த உணர்வில், அதுதான் அந்த இறைத்தன்மையான உணர்வு, அதுதான் உங்கள் உயிர்த்தன்மையாக உங்களுக்குள்ளே இருக்குது. அது உங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைஞ்சு பெருக்கம் எடுத்து இருக்குது. அந்த உணர்வில் நீங்கள் கரைந்து கொண்டே இரண்டரை கலந்து உங்கள் செயல்களை செய்யும்போது உடல் தனி உணர்வு தனின்னு பிரிக்கப்பட்டுருவீங்க. அதாவது நீங்கள் வேற உங்கள் உடல் வேற அப்படின்னு பிரிக்கப்பட்டுருவீங்க. எப்படி ஒரு புளியம்பழம் பழுத்த உடனே அந்த பழத்தை ஆட்டி பார்த்தீங்கன்னா பழம் தனியாக ஆடும். பழம் தனியாகவும் அதனுடைய கூடு தனியாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாழ்கிற காலத்திலேயே நீங்கள் வேற உங்கள் உடல் வேற அப்படின்னு பிரித்தெடுத்து அந்த நிலையில் நீங்கள் நிலை பெற முடியுமானால் அதுதான் சகஜ சமாதி அப்படிங்கிறது. அந்த நிலையில் நீங்கள் வாழும்போது இயற்கை எப்போ உங்கள் உடலை கேட்குதோ அந்த கணமே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் நன்றி உணர்வுடனும் உங்கள் உடலை இயற்கையிடம் கொடுத்துட்டு விடை பெறுவீங்க. இதுதான் சமாதி அப்படிங்கிறது. சாவு அப்படிங்கிறது நீங்கள் உடலோடைய ஒட்டி கொண்டு உங்கள் உடல் சார்ந்து மனம் சார்ந்து அறிவு சார்ந்து ஆணவம் சார்ந்து செயல்பட்டு இருந்து இயற்கை உங்களிடமிருந்து உங்கள் உடலை பிடுங்கி எடுத்துட்டு போனால் அதுதான் சாவு. இதுதான் பற்றி கொண்டு இருக்கும் நிலை. ரெண்டும் ஒன்றை ஒன்றா பிடிச்சி பற்றி கொண்டு இருக்கும் நிலை. இதைத்தான் மரணம்னு சொல்கிறது. இந்த மரணத்தில் நீங்கள் பிரிஞ்சு இருக்க மாட்டீங்க. உங்கள் உடலை தான் இயற்கை பிரித்து எடுத்துகிட்டு போகும். ஆனால் சமாதி நிலையில் இயற்கை எப்போ உங்கள் உடலை கேட்குதோ அப்போவே சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் நன்றி உணர்வுடனும் உடலை கொடுத்துட்டு விடை பெறுவீங்க. இதுதான் சமாதி. நீங்கள் வாழ்கிற காலத்திலையும் ஆனந்தமாகவும் கொண்டாட்டமாகவும் தான் இருப்பீங்க. உங்கள் இறப்பும் கொண்டாட்டமான ஒன்றாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, பிறப்பின் மறுபக்கம்தான் இறப்பு. பிறப்பை கொடுத்த அதே இறைவன் தான் இறப்பையும் கொடுக்குறான் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக உணர்ந்திருப்பீங்க. பிறப்பு எப்படி சந்தோஷத்தை கொடுக்குது உண்மை அப்படின்னா, இறப்பும் அதே சந்தோஷத்தை தான் கொடுக்கும். இறப்புங்கிறது உங்கள் உடலுக்கு தானே தவிர உங்களுக்கு இல்லை. நீங்கள் எப்பவுமே மரணமில்லா பெருவாழ்வில் வாழக்கூடியவங்க தான். அதை உணர்ந்து இருக்கீங்களா உணராமல் இருக்கீங்களா, இதுதான் விஷயம் அங்கே. அதனால் அதுக்கான பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் வாழ்கிற காலத்திலேயே நீங்கள் தனி, உங்கள் உடல் தனி, மனம் தனி, அறிவு தனின்னு உணர்ந்து ஆணவமின்றி செயல்படுங்க.
அப்படி செயல்படும் போது இந்த உலகமே வேற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும். இங்கே எந்த விதமான குறைகளோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய சக்தி இங்கே எதுவுமே கிடையாது. இந்த துக்கம் துயரம் கஷ்டம் கவலை இது எல்லாமே செயற்கையான ஒன்று தான். இயற்கையில் இது எதுவுமே கிடையாது. இயற்கையில் வெறும் அமைதி அன்பு ஆனந்தம் கொண்டாட்டம் சந்தோஷம் இது மட்டும்தான் இருக்குது. அதனால் அப்படி ஒரு வாழ்க்கை நிலை இருக்குது. அதனால் அந்த நிலையில் நிலை பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.